ஸ்பிரிங் அறிவிக்கிறதுக்கான பறவை இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப அந்த தேடுதல்ல இருந்துதான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் வந்தது உடனே பயங்கர பிரச்சனையாகுது. அப்போ ஏன்னா ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெரிய அதிகாரமிக்க ஒரு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அந்த இந்த புத்தகம் வந்ததுக்கு பின்பாக அமெரிக்க அரசாங்கம் ஆய்வை மேற்கொண்டு அவற்றை தடை செய்தார்கள். இப்போ இண்டோசல்ஃபானை வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்பாக நாம கேரளாவில் தடை பண்ணியிருக்கோம். எக்காலஜிக்கல் மூமெண்ட் சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம் தோன்றுவதற்கும் அடிப்படை காரணமாக இருந்துச்சு. அப்போ என்னென்ன இயற்கைக்கும் நமக்குமான இந்த கனெக்டிவிட்டி, அதை பேசக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ 7 நிமிஷம் டைம் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய புத்தகம் தான். சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறனால ரேச்சல் கர்சனுடைய மௌன வசந்தம், தமிழில் மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்தில் வந்து சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு வந்துச்சு. புக்கு 8 வரல. நான் இந்த புத்தகம் வந்து 1962 வந்தது. இந்த புத்தகத்தை இன்றைக்கும் நாம் ஏன் படிக்கணும், இன்றைக்கி ஏன் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுறதுக்கான முக்கிய காரணம்னா, பல புத்தகங்கள் வந்து உலகத்தினுடைய பல விதமான அரசியல் போக்குகளை மாற்றி அமைத்திருக்கிறது. அந்த மாதிரி நிறைய முக்கியமான புத்தகங்கள் சொல்லலாம். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, பிளேட்டோனுடைய ரிபப்ளிக், அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் சார்ந்து வந்து அந்த நேரத்தில் வந்தக்கூடிய புத்தகங்கள், சமூக ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை, மாற்றங்களை உண்டாக்கிய புத்தகங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது. அவை இன்னைக்கு வரைக்கும் கண்டெம்பரரியாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகங்களை நம்ம திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கோம். அப்போ அந்த மாதிரி இந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது, இந்த மௌன வசந்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு சமுதாயத்தினுடைய அரசியல் நிகழ்வுகளை மாற்றி அமைத்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேச்சல் கர்சன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரீன் பயாலஜிஸ்ட், அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நண்பர் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி இந்த ராபின் ப்ளூ அப்படின்னு ஒரு பறவை அமெரிக்காவில் இருக்குது, இந்த பறவை இனம் இப்போ வந்து இல்லை, அது என்னமோ ஆயிடுச்சு வர்றதில்லை, அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதிலிருந்து தான் இவருடைய ஆய்வு அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நமக்கு இப்போ நம்ம சூழலில் வந்து நிறைய பறவைகளை வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு விதமாக குரல் எழுப்போம் இல்லைங்களா. கரிச்சான் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆள்காட்டி பறவைன்னு ஒன்று இருக்கும். பக்கத்தில் மிருகம் வந்துச்சுன்னா அந்த பறவை வந்து கத்தும், அதை வச்சு மற்ற மிருகங்கள் தப்பித்து போய்விடும். இப்படி சூழலுக்குள்ளாக நம்மளுடைய சூழல் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய விதமான பறவைகள் அப்படிங்கிறது. அமெரிக்காவில் ராபின் ப்ளூ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பறவை. இந்த பறவை அது வந்து அப்படி கத்துது அப்படின்னா வசந்த காலம் வரப்போகுதுன்னு இருக்குது. ஸோ வசந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பறவையாக இது இருக்குது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வியலில் ராபின் ப்ளூ பறவை வந்துருச்சுப்பா, அது சத்தம் போடுதுப்பா, வசந்தம் வருது அப்படின்னு அர்த்தம். சில காலகட்டத்தில் அந்த பறவையினுடைய வரத்து இல்லாமல் போகுது, சைலண்ட் அந்த ஸ்ப்ரிங்கை அறிவிக்கக்கூடிய அந்த பறவை இல்லை, அதனால தான் அது மௌன வசந்தம்னு சொல்கிறாங்க. சைலண்ட் ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங்கை அறிவிக்கிறதுக்கான அந்த பறவை இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ அந்த தேடுதலில் இருந்து தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த தேடுதலுக்காக இவங்க ஒரு மெரீன் பயாலஜிஸ்டாக இருக்கிறதுனால அந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க. ஆய்வை மேற்கொள்கின்ற போது அதிகப்படியான ரசாயனங்களை பயன்படுத்துவதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதிப்படைகின்றன. அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் சார்ந்து இருக்கக்கூடிய உணவை தின்பதனால் அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் பாதிப்படைகின்றன. அந்த மீன்களை உட்கொள்வதனால் ராபின் ப்ளூ பாதிப்படைகின்றன. இந்த எக்காலஜிக்கல் சைக்கிள், ஒரு உணவு சங்கிலி இருக்கு இல்லைங்களா, அந்த உணவு சங்கிலிக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றம். நண்பர்களே, பொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன் இங்கே இருக்கணும். அந்த அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம்னா இந்த பூமியில் இங்கேருந்து தான் நம்ம எல்லாமே எடுக்கிறோம், அதில் வேறு பொருளாக வந்து மாற்றம் தானே, இங்கேருந்து தான் நாம் வந்து கனிமங்கள் எடுக்கிறோம், அதை வேறு பொருளாக நாம் மாற்றுறோம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த இயற்கையில் எல்லா பொருள்களும் ஒரு பொருளாக மாறிக்கொண்டே இருக்கின்றது, அது ஒன்றாவே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு கல் பாறையாக இருக்கக்கூடியது 10,000 வருடம் கழிச்சு அது வேறு பொருளாக மாறும். இது அறிவியல். இயற்கை என்பது அறிவியலை அறிவு தான். அந்த அறிவியல் அறிதல், இயற்கை அறிதல் என்பது தான் அறிவியல். ஸோ அப்போ என்னென்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, நைட்ரஜன் சைக்கிள் அப்படி இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள் இருக்குது, ஆக்சிஜன் சைக்கிள் இருக்குது, வாட்டர் சைக்கிள் இருக்குது, ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இருக்குது, பயோஸ்பியரில் ஒரு சைக்கிள் இருக்குது.
அப்போ இந்த மாறும் தன்மை இருக்குங்களா, வேற ஒரு பொருளாக மாறுவதற்கான ஒரு பேலன்ஸ் இல்லை, அப்படி மாறாமல் தேங்கி விடுகின்ற பொருள் இருக்குங்களா, அதைத்தான் பொல்யூஷன் சொல்றோம். பிளாஸ்டிக் அதனாலதான் பொல்யூஷன் சொல்றோம், அது வேற எதுவும் மாறாது, அப்படியே இருக்கும். அப்ப அது என்னன்னா இன்னொரு பொருளோட சேர்ந்து நம்ம உணவோடு மாறுகின்றது, நம்ம உணவோடு நம்ம உட்கொண்டு இருக்கிறோம், அப்ப அது பிரச்சனையாக இருக்கின்றது. அதைத்தான் நம்ம மாசு கழிவு அப்படின்னு நம்ம சொல்றோம், பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்ப இந்த இடத்துல இந்த ரசாயனங்கள் என்ன செய்கின்றன, இந்த பெஸ்டிசைட்ஸ் ஃபெர்டிலைசர் போன்ற செயற்கையாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த ரசாயனங்கள் என்ன செய்கின்றன்னு ஆய்வு எடுத்துறாங்க. ஏறத்தாழ அவர்களுடைய ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை எழுதும் போது அவங்க 1962 எழுதுனது. அப்போ அவங்களுடைய புள்ளி வர சொல்றாங்கன்னா 1,00,000 அதிகமான கெமிக்கல்ஸை மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த 1,00,000 வகையான கெமிக்கல்ஸ்ல ஏறத்தாழ 20,000 கெமிக்கல்ஸ் தாண்டி 20,000 கெமிக்கல்ஸ்க்கான பாதிப்புகளை மட்டும்தான் நாம் கண்டறிந்து வைத்திருக்கிறோம். இது 1962 அவங்க எடுத்து புள்ளி வரும். அதை தாண்டி இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உண்மையிலே இந்த மண்ணிற்கும் நீருக்கும் நிலத்திற்கும் என்ன செய்யும் என்பதற்கான எந்த விதமான ஆய்வுகளும் இல்லை, இதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆய்வை மேற்கொண்டு இந்த எக்காலஜிக்கல் சைக்கிளில் இந்த பாதிப்பு எப்படி உள்ளடக்கப்படுகிறது, இதனோட பாதிப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறாங்க. இந்த புத்தகம் வந்ததுடனே பயங்கர பிரச்சனையாகுது. அப்போ ஏன்னா ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெரிய அதிகாரமிக்க ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. உணவு தொழிற்சாலையை கட்டுக்குள் வைப்பதற்குடைய அரசியல் அப்படிங்கிறதுல அந்த வலுவானவா இருக்காங்க. அப்போ இந்த புத்தகத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வருகின்றன. எப்படி வந்து டார்வின் வந்து தன்னுடைய தியரியை வச்ச உடனே அவருடைய அந்த பரிணாம கோட்பாட்டுடைய அந்த புத்தகத்தை வெளியிட்ட போது வந்து எவ்வளோ டார்வின் எவ்வளோ கொச்சப்படுத்தி வந்து நிறைய படங்களை வரைஞ்சாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, டார்வினும் குரங்கு மாதிரி வரைஞ்சிருக்கக்கூடிய கார்ட்டூன்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி ரேச்சல் கஸ்டனை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, அவங்கள வந்து டிஃபேம் பண்ணுறாங்க, கூடுதலாக அவங்க பெண்ணாக வேற இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், சூனியக்காரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்களை எழுதுகிறாங்க. அவங்களுடைய சயின்ஸை வந்து மறுத்தளிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய அந்த கருத்து ரீதியாக இருக்கக்கூடிய எந்த விதமான மாற்று கருத்தை முன்வைக்க முடியல. அப்போ அது குறித்தான ரேச்சல் கேசன் குறித்தான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஏஜென்சி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் செய்யக்கூடாதுன்னு ரெண்டு ஃபெர்டிலைசர் கம்பெனி, யார் அவங்களுக்கு மோர் அட்வர்டைஸ் தராங்களோ அவங்க மறுக்கிறாங்க, நீ பண்ணக்கூடாதுன்னு, நான் உனக்கு அட்வர்டைஸ் தரமாட்டேன்னாங்க, இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம்னு அவங்க செய்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புக்கான பின்னாடி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பேரெழுச்சி உருவாகிறது. அதன் காரணமாக அப்போ பிரசிடென்ட் கென்னடி வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாரு. கமிட்டி ஃபார்ம் பண்ணி உண்மையிலேயே முக்கியமாக அவங்க சொன்னதில் அந்த டிடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர், அது உண்மையே பிரச்சனைக்குரியதானா, அந்த ரசாயனத்தோட பாதிப்பு என்னென்ன கண்டறிங்க அப்படின்னு குழு அமைக்கிறாங்க. அமெரிக்க காங்கிரஸ் வந்து கமிட்டி அமைக்குது. அதன் பின்னாக ஆம், உண்மையிலே இது பிரச்சனைக்குரியதான். நீங்கள் இன்னைக்கும் கூகுளில் போயிட்டு சில வீடியோஸ் பார்க்கலாம், டிடிடி அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா அது மனிதர்களுக்கே நல்லதுன்னு மனித மேலேயே பூசிட்டு இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட். அன்னைக்கு அது ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இந்த ஃபெர்டிலைசர்ஸை வந்துட்டு இந்த ரசாயனங்களை மனிதருக்கு நாம் தெளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த இந்த புத்தகம் வந்ததுக்கு பின்பாக அமெரிக்க அரசாங்கம் ஆய்வை மேற்கொண்டு அவற்றை தடை செய்தார்கள். இப்போது எண்டோசல்ஃபானை வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்பாக நாம் கேரளாவில் தடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் போபாலில் இருக்கக்கூடிய விஷவாயு விபத்திற்கு பாதிப்புக்கூடிய பாதிப்புகளை நாம் கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ரசாயனங்கள் உண்மையில் என்ன செய்கின்றன அப்படிங்கிறதனுடைய ஆரம்ப புள்ளியாக வைக்கப்பட்ட அந்த புத்தகம் எக்காலஜிக்கல் மூமெண்ட், சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம் தோன்றுவதற்கும் அடிப்படை காரணமாக இருந்துச்சு. இந்த 1962 இந்த வந்த புத்தகம், இந்த புத்தகம் வந்து 2 வருஷம் அவங்க இறந்து போயிடுறாங்க, அவங்க கேன்சரால் இறந்து போயிடுறாங்க. அதான் அந்த புத்தகத்தை பற்றி எழுதும்போது முன்னுரையில் எழுதும் போது அல்கோர் வந்துட்டு இப்போ முன்னுரை எழுதியிருக்காரு லேட்டஸ்டாக வந்ததில், அதில் அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட அவங்க அவங்களோட வாழ்க்கையே தான் அதில் எழுதினாங்க. ஏன்னா இந்த ரசாயனத்தின் காரணமாக தான் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சு, அதனால அவங்க இறந்து போயிடுறாங்க. 2 வருஷத்தில் இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்வியல் சார்ந்தான் எழுதியிருக்காங்க. அதற்கு பின்பாக சூழல் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம்ங்கிறது 1970களில் தான் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகள் வரப்பெற ஆரம்பிச்சு. அதனுடைய தாக்கம் இந்தியாவில் 1980களில் தான் வந்துச்சு, குறிப்பாக தமிழகத்தில். நெடுஞ்செழியன் காரணமாக நெடுஞ்செழியன் வந்து இந்த இதை முன்னெடுக்கிறாரு. அவர் தான் பூவுலை நண்பர்கள் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. நிறைய புத்தகங்களை மொழிபெயர்த்து சேர்ந்து வெளியிடுறாங்க. அவர்கள் செய்த முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு என்னென்னா இந்த மௌன வசந்தம், இந்த சைலன்ஸ் ஸ்பிரிங் தான் ஃபஸ்ட்டு அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. சைலன்ஸ் ஸ்பிரிங், ஒற்றை வைக்கோல் புரட்சி, பசுமை புரட்சியின் வன்முறை, இந்த புத்தகங்களை தான் ஆரம்பத்தில் அவர்கள் மொழிபெயர்த்து வெளியே கொண்டு வராங்க. அப்போ வந்து என்னென்னா, அப்போ இந்த புத்தகத்தை வந்துட்டு முதன் முதலாக பூலை நண்பர்கள் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க. அதுக்கு பின்பாக அதுவுமே அப்ரிஜ்டு வெர்ஷன் தான், ஃபுல் வெர்ஷன் வந்துட்டு பின்னாடி எதிர் பப்ளிகேஷன் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தது சின்ன அப்ரிஜ் வெர்ஷன் தான் வந்துச்சு. ஸோ சூழலியல் இயக்கங்கள் தோன்றுவதற்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருந்தது இந்த புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த சயின்ஸை வந்து பேசுது, அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்.
இன்னைக்கு கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு அடிப்படையிலிருந்து நீங்கள் புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த புத்தகம் அப்படிங்கிறது சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகள், எப்படி நாம் வந்து இந்த இயற்கையினுடைய அங்கம், சயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது, சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஒருமைத்தன்மை அப்படிங்கிறது, எல்லாமே ஒன்றாக இருந்து அப்புறமா எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்க போகிறது. அப்போ என்னென்னா இயற்கைக்கும் நமக்குமான இந்த கனெக்டிவிட்டி, அதை பேசக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கிறது. மார்க்சியத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஏலினேஷன்னு சொல்லுவாங்க, இயற்கைக்கும் நமக்குமான ஒரு உறவு உடைபடுகின்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் தனிமுடைமையில் இருந்தான். எல்லாத்தையும் நீங்கள் தனிமுடையாக யோசிக்கின்ற போது இயற்கைக்கும் உங்களுக்குமான தொடர்பு அறிந்து போகிறது, மனிதருக்கும் மனிதனுக்குமான தொடர்பு அறிந்து போகிறது, மனிதனுக்கும் சமூகத்திற்குமான தொடர்பு அறிந்து போகிறது. ஏன், அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கே அவன் அந்நியமாகி போகிறான். அந்த ஏலினேஷன்கிறது எதை பற்றி அடிப்படையில்னா இந்த மூலதனத்திற்கும் இயற்கைக்குமான முரண்பாட்டிலிருந்து வருகிறது. அந்த முரண்பாடை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மௌன வசனம் என்பது சரியான புத்தகமாக இருக்கும். நன்றி.